இப்போ வந்து ஹோம்மேடு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து 2-in-1 பர்பஸ் தான். இது நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே செய்யலாம், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லையும் சேர்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா ஐட்டம் தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பட்டை, இன்னொன்று கிராம்பு, ஏலக்காய். இது 100 கிராம் எடுத்துக்கோங்க, இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, இது ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ரொம்ப இதை இந்த அளவு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கலந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை, நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அந்த சூடோடவே எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி விடாமல் ட்ரை பவுடராக நல்லா அரைச்செடுக்கும் போது பார்த்தா நல்ல ஒரு வாசனை, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. ஆனால் இதோட வாசனை வந்து செம்மையாக இருக்குது, அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடச்சிருக்கு எனக்கு. இதை பார்க்கும்போதே அந்த ஒரு மட்டன் சிக்கன் பிரியாணி ஹோட்டல்லாம் வர மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இதை நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்கணும், ஒரு நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சின்ன ஸ்பூனாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதை பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணாலும் சரி தான், கரம் மசாலாவை யூஸ் பண்ணாலும் சரி தான், எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே குவான்டிட்டி ரொம்ப கம்மியான அளவில் போடுங்க. இல்லை ரொம்ப ஃப்ளேவர் தூக்கலாக இருந்ததுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். இதை வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் அளவு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, 1/2 kg மட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக போகும்போது ஃப்ளேவரும் தூக்கலாக இருக்கும், கசக்கமும் செய்யும் நமக்கு. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து சமைச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.